தேவரிற்கு ஸ்தோத்திரம், தேவரிற்கு ஸ்தோத்திரம், தேவரிற்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றைக்கும். என் தேவரிற்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றைக்கும். கல்வாரி மலையில் க்ரூசினில் மாறித்த, கல்வாரி மலையில் க்ரூசினில் மாறித்த இரட்சகர்க்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றைக்கும். என் இரட்சகர்க்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றைக்கும். பாவ பாரத்தில் இன்று என்னை இரட்சித்தார், பாவ பாரத்தில் இன்று என்னை இரட்சித்தார். தேவரிற்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றைக்கும். என் தேவரிற்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றைக்கும். தேவரிற்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றைக்கும். என் தேவரிற்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றைக்கும். ரோக வேளையில் கூட இருக்கின்ற, ரோக வேளையில் கூட இருக்கின்ற தேவரிற்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றைக்கும். தேவரிற்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றைக்கும். பஞ்ச காலங்களிலும் பாதுகாக்கின்ற தேவரிற்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றைக்கும். தேவரிற்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றைக்கும். ஏழை என்னை ஆசையோடு நோக்குகின்ற, ஏழை என்னை ஆசையோடு நோக்குகின்ற தேவரிற்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றைக்கும். தேவரிற்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றைக்கும். இன்றும் எந்தன் பாரம் எல்லாம் சுமகின்ற, இன்றும் எந்தன் பாரம் எல்லாம் சுமகின்ற தேவரிற்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றைக்கும். தேவரிற்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றைக்கும். சத்துருக்கள் முன்பு வந்தி ஆயத்தம் செய்த, சத்துருக்கள் முன்பு வந்தி ஆயத்தம் செய்த தேவரிற்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றைக்கும். என் தேவரிற்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றைக்கும். பல்லக்கிருபையா இன்றும் காத்ததாலே, பல்லக்கிருபையா இன்றும் காத்ததாலே தேவரிற்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றைக்கும். என் தேவரிற்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றைக்கும். வல்ல கிருபையா இன்றும் காத்ததானே, வல்ல கிருபையா இன்றும் காத்ததானே தேவரிற்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றைக்கும். என் தேவரிற்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றைக்கும். வல்ல கிருபையா இன்றும் காத்ததானே, வல்ல கிருபையா இன்றும் காத்ததானே தேவரிற்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றைக்கும். என் தேவரிற்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றைக்கும். வல்ல கிருபையா இன்றும் காத்ததானே, வல்ல கிருபையா இன்றும் காத்ததானே தேவரிற்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றைக்கும். என் தேவரிற்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றைக்கும். ஸ்தோத்ரம் பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்ரம் ஆண்டவரே, ஸ்தோத்ரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரகதா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் நடுவிலே மிகவும் பெரியவராக இருக்கிறார். Holy one of Israel is very great in our midst. முடிந்தவர்கள் எல்லாரும் உலகாலிருந்து நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். All those who can, let us be on our knees, lift up our hands, let's praise God. ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம்.
ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். கடந்த நாட்களில் எல்லாம் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்தார். In all of the past years our God had been with us. கர்த்தர் நமக்கு செய்த பெரிய கிருபைக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். This great grace bestowed, let's praise God. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நாம் அறிந்திருக்கிறது போல ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வேகமாய் இந்த பூமிக்கு வந்து கொண்டிருக்கிறது. As we all know, fastly approaching this earth is a night wherein no man can work. அதுதான் உபத்திரவ காலம் என்றும் அந்திக்கிறிஸ்துடைய காலம் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். And we well know that is the tribulation period, the period of the Antichrist. அதற்கு முன்பாக நம்முடைய அருமையான ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி கர்த்தர் நமக்கு இந்த தந்திருக்கிறார். And even before that the Lord has given us this to publish the great name of our God. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லா ஸ்தானத்திலும் நான் அங்கே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். Our God has promised in all the places where they record my name I will be there in their midst. நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா நிறைவோடு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நம்முடைய ஆண்டவர் நம்மத்தில் எழுந்தருள் இருக்கிறபடினால் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Yes, in order to bless us, our God with all fullness, who filleth all in all, is coming to our midst, let's praise God. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர். Our God whom we worship has a name apart above all other names. அவர் எல்லாவற்றையும் ஜெயித்த தேவன். A God who has conquered everything. அவர் எல்லா வானங்களுக்கும் மேலாக உயர்ந்திருக்கிற தேவன். God who is exalted far above all heavens. பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலே வாசம் பண்ணும்படி இந்த வேளையில் அவர் நம்மத்தில் நம்மை தேடி வந்திருக்கிறார். He is come this seeking us that he might dwell among those who have a contrite heart. அந்த பெரிய தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தோடு சகல அதிகாரத்தோடு வல்லமையோடு நமத்தில் இறங்கி வந்திருக்கிறபடினால் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். That great God with his great name and power and authority is coming now, let's praise God. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஒவ்வொரு பகுதியிலேயும் ஆண்டவருடைய ஆளுகை நமத்தில் நிறைவாக இருக்க வேண்டும். And especially God's reign should be seen in fullness in every aspect. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். Surrendering into the hands of God, let's all pray. தாவே நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, உம்மை அல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாது என்று நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிற தேவன் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனபடியினால் கர்த்தாவே, எங்களுடைய முழு நாங்கள் உம்முடைய கரத்துல தருகிறோம். கூட்டம் முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக வேண்டுக் கொள்ளுகிறோம். ஷிடோ ரபக துடபாலா ரபக துடாயில பௌத்துடாயில
ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியிலேயும் உம்முடைய நிறைவான ஆளுகை இருக்க வேண்டும். நீர் எங்கள் மத்தியில ராஜரீகம் பண்ணும்படியாக நாங்கள் வேண்டுக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாய கர்த்தர் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறுண்டு போவார்களே. ஆமென். ஆண்டவரே எல்லா சத்துருடைய வல்லமைகளும் சிதறுண்டு போகும்படி எங்களுடைய தேவன் எங்கள் மத்தியில வல்லமையோடு எழுந்தருளி முழு கூட்டத்தையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். உடைய நாம மாத்திர எங்கள் மத்தியில் உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திராம், 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 ஸ்தோத்திராம். நம்முடைய பாட்டுகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். God should undertake for our songs. நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. Voice of salvation is in the tabernacle of righteous. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கம்பீர சத்தத்தோடு பாடி கர்த்தரை ஆர்ப்பரிக்க வேண்டும். All the people of God with a voice of shout to should sing and praises unto God. பாடும்போது ஒவ்வொருவருடைய ஆத்மாவும் கம்பீரித்து மகிழ வேண்டும். Even as we sing, every one of our souls should shout and joy. பாட்டின் பகுதியெல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதித்து எல்லா ஜனங்களையும் ஆவிக்குள்ளாக்கும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். God may undertake for the service of song and bring everyone into the spirit. Let us all pray. தாவே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் பாடும்போது எங்களுடைய உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட எங்களுடைய ஆத்மாக்களும் கம்பீரித்து மகிழும்படி எல்லாருடைய இருதயங்களையும் நன்றியினால் நிரப்போரும் வேண்டுக் கொள்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு தந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நிறைந்து பாடி உம்மை மகிமைப்படுத்த வேண்டும் கர்த்தாவே. ஒருவரும் மௌனமாயிராமல் எல்லாரும் பாடி பாடி மகிழ்ந்து உம்மை ஆர்ப்பரித்து ஆராதிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டுக் கொள்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நாங்கள் பாடி துதிக்கிற வேளையிலே எல்லா அஸ்திய ஆண்டவரே எல்லா அசுத்த ஆவிகளும் சாத்தானுடைய அஸ்திவாரங்களும் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. எல்லா கட்டுகளும் கலந்து போகட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த இடமெல்லாம் உடைய மகிமையினால் நிரப்பப்படும்படியாக நாங்கள் வேண்டுக் கொள்கிறோம். ஒவ்வொருவரும் மௌனமாயிராமல் எல்லாரும் ஒருபடப்பட்டு பாடி சந்தோஷத்தோடு ஆர்ப்பரித்து மகிழ எல்லாருக்கும் நீர் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஒருவரும் கெட்டு போவது நம்முடைய ஆண்டவருடைய சித்தமே அல்ல. It is not the will of our God that any should perish. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவதே தேவ சித்தமாக இருக்கிறது. It is the will of God that everyone should be saved. எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதே தேவ சித்தமாக இருக்கிறது. It is the will of God that everyone come to the knowledge of the truth. தேசம் சாலமாக இருக்கிறது, திரளான ஜனங்கள் காணப்படுகிறார். Land is vast and there are multitudes of people. பக்தியுள்ள தெய்வத்தை தேடுகிற எந்த மதத்தில் உள்ள ஜனங்களா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை சந்தித்துக் கொண்டு வர முடியாது. நாம் ஜெபம் பண்ணுவோம். People belonging to whichever religion, if they are godly, that the Lord might bring them to this place. Let us all pray. தாவே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவருக்காக நீர் மரணத்தை ருசி பார்த்த தெய்வம். ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று அவர் ஆண்டவரே எல்லாருடைய பாவங்களையும் நீர் சுமந்து தீர்த்த தெய்வம். எல்லாருக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன். ஆண்டவரே இதை அனுபவிக்க முடியாது. இந்த தேசத்தில் உள்ள ஜனங்களுடைய கண்களை திறக்கவோரும் வேண்டுக் கொள்கிறோம். திரளான ஜனங்கள் பக்தியுள்ளவர்கள், உம்மை தேடுகிறவர்கள், உண்மையுள்ளவர்கள். ஆண்டவரே எல்லாரையும் நீர் வேறு பிரித்து கொண்டு வரும்படியாக நாங்கள் வேண்டுக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவரே ஆகாக ஜனத்தோடு நீர் பேச வேணுமே, அவருடைய ஆவியை ஏவ வேணுமே. ஆமென். ஆண்டவரே எல்லா நிலவரங்களில் இருக்கிற ஜனங்களும் இந்த இடத்தில் தேடி வரும்படியாக ஜனங்களை உபக்கமாக நீர் இழுக்கவோரும் வேண்டுக் கொள்கிறோம். நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டுக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்கிற எங்களுடைய ஆண்டவர் திரளான ஜனக்கூட்டத்தை இந்த நாட்களிலே சந்தித்து இந்த கடைசி நாட்களில் நீர் வேறு விரித்து கொண்டு வரும்படியாக செபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கூடாரத்தின் எல்லையும் சாலமாக்கு என்று சொன்னீரே.
ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு சாலமான கூடாரத்தை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, உனக்கு பதிலாக மனுஷர்களையும் சீவனுக்கீடாக ஜனங்களையும் தருவேன் என்று சொன்னீரே. ஜனங்களை தாரோம், திரளான ஜனங்களை கொண்டு வாரோம், இந்த இடங்களை நிரப்புவீராக. ஜீசஸ், தடைகளை நீக்க முடியும் என்று கொள்ளுகிறோம். கத்தாவே, உடைய கரத்துல தருகிறோம். நீர் பொறுப்படுத்தும், உடைய நாமத்தை மகிமப்படுத்தும். நீர் கொண்டு வந்த திரளான ஜனங்களை எங்களுடைய விசுவாச கல்லால் காண்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய நாமத்தை மகிமப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. திரளான ஜனங்களை கத்தர் கொண்டு வந்தபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Because the Lord has brought multitudes of people, let's all praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியில நிறைந்து ஆராதிக்கும் போது ஜனத்துக்குள்ள ஒரு பெரிய விடுதலையை கத்தர் கட்டளையிட வேண்டும். Even as we worship, being filled in the Spirit, the Lord should come on deliverance among the people. பாவத்தின் வல்லமையிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும். People needs be free from the power of sin. யாதியின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். People should be free from the power of sickness. பின்மாற்றத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். Should be delivered from the power of backsliding. பல வகையான பிரச்சனைகளோடு வருகிற ஜனங்கள் எல்லா பிரச்சனையிலிருந்து ஆவியில ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும். People coming with a variety of problems, they should be filled with the Spirit and receive deliverance. எல்லா விடுதலையையும் ஜனத்துக்கு கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். That the Lord might command all deliverance to the people. Let's all pray. தாவே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். வருகிற ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்தை காண்கிற ஆண்டவர் கத்தாவே, ஒவ்வொருவருக்கும் என்னென்ன யார் யாருக்கு விடுதலை தேவையோ எல்லா விடுதலைகளை நீர் கொடுக்க முடியாத நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒருவராயில் கட்டுகளோடு திரும்ப கூடாது. எல்லா கட்டுகளையும் அறுத்து நீர் விடுதலையாக்கி விடுதலையோடு ஜனங்கள் திரும்பி செல்லும்படி கர்த்தர் உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீரே. அனுபடுகிறாள் கத்தாவே, தேவ ஆவியானவர் சகல விடுதலையையும் ஜனத்துக்கு கட்டளையிடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். விடுதலையோடு ஜனங்கள் உமை ஆராதிக்கட்டும், தொழுது கொள்ளட்டும். விடுதலையோடு உமை மகிமப்படுத்தட்டும். ஆண்டவரே, கடந்து செல்லும் போது விடுதலையோடு எல்லா விதத்திலேயும் சுயாதீனமாய் சுதந்திரமாய் கடந்து செல்லும்படி ஜனங்களை சந்திப்பீராக. உடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. கத்தரபடியே செய்தபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல சாட்சிகளை கத்தர் தர வேண்டும். God should raise up good testimony. ஜனங்களோடு கத்தர் பேச வேண்டும். God should speak to his people. பரலோகத்திலிருந்து தன்னுடைய வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். Send his word from heaven. ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகள் புறப்பட்டு வர வேண்டும். And words needed for everyone should proceed. தூது கொடுக்கிற தம்முடைய பரிசுத்தவான்களை ஆண்டவர் அவருடைய கரத்திலே எடுத்து பிரயோஜனப்படுத்த வேண்டும். His saint who delivers the message, the Lord should take him in his hand and use him. உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். The Lord said, I will break nations through thee. ஒவ்வொரு வார்த்தையும் சகல துஷ்ட வல்லமைகளை நொறுக்கி ஜனத்துக்கு விடுதலையையும் ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டும். Every word of God should break in pieces the evil forces and bring deliverance to the people. நல்ல சாட்சிக்காய், நல்ல தூதுக்காக நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். For the good testimony and good message, let us all pray. தாவே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல சாட்சிகளை தந்து ஜனத்தை நீ பக்தி விருத்திக்குள்ளாக்க வேணும், உயிர்ப்பிக்க வேணும். நல்ல தூதுகளை தந்து ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக ஜனங்களை தொட்டு உம்முடைய வார்த்தையில் நாள் உம்மக்கு இழுத்துக் கொள்ள முடியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல எடுக்க வேணுமே ஆமென் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல அஸ்திராயுதமும் தண்டாயுதமாக நீர் எடுத்து பாவிக்க வேணுமே. சகல துஷ்ட வல்லமைகளும் நொறுக்கப்பட வேணுமே ஆமென் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேணுமே. உமை துதிக்கிறோம் ஆமென் ஆண்டவரே. அன்றைக்கு சிங்கத்தின் வாயிலிருந்தும் கரடியின் வாயிலிருந்தும் கோலியாத்தனுடைய கையிலிருந்தும் ஜனத்தை விடுதலை ஆக்கினது போல எல்லா துஷ்ட வல்லமையிலிருந்து ஜனத்தை விடுவிக்க வேண்டுமே கர்த்தாவே. அதற்கு ஏற்றமுடைய வார்த்தைகளை நீர் அனுப்பி கொடுக்க முடியாக செபிக்கிறோம். உடைய நாமம் மகிமப்படட்டும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே.
கத்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் உண்டுவோம். The word of God, let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தவறான பிழையான உபதேசங்களினால் சிக்குண்டிருக்கிற திரளான ஜனங்கள் இந்த தேசத்துல உண்டு. There are multitudes of people in the land who are entangled in false and erroneous teachings. இந்த கடைசி நாட்களில் அப்படிப்பட்ட ஜனங்களை எல்லாம் உண்மையுள்ள ஜனங்களை எல்லாம் விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டும். In these last days, the Lord should set free all such faithful people. அப்படிப்பட்ட எல்லாருடைய விடுதலைக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For the deliverance of such people, let's all praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த தேசத்துல கர்த்தர் ஒரு பெரிய ஆவிக்குரிய எழுப்புதலை தர வேண்டும். The Lord should send a great spiritual revival in that land. உள்ள திரளான ஜனங்களுக்குள்ள எழுப்புதல் உண்டாகி அநேகர் அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வர வேண்டும். There should be a great revival among the people of the land and many should come into this experience. ஆசீர்வாதங்களுக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For the blessings of, let's all praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். Our God is a God who heareth our prayers. நாம் நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்ளுகிறதற்கு மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன். God who works more abundantly than we can ask or think. அப்படியே செய்ய போகிறபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். He is going to do accordingly, let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்பட வேண்டும், மகிமைப்படுத்தப்பட வேண்டும். The name of our God alone should be exalted and glorified. அதற்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For that, let's all praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் அருமையான நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். மகிமையின் ராஜாவாக, நீதியின் ராஜாவாக, சகலவற்றையும் ஜெயித்தவராக, பூமியில் உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாக, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவராக, நீர் எங்கள் மத்தியிலே எல்லா நிறைவோடு எழுந்தருளி வந்திருக்கிறபடினால் நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கூட்டத்தின் ஒவ்வொரு பகுதியிலேயும் உம்முடைய ராஜரீகம் எங்கள் மத்தியிலே விளங்க போகிறபடினால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. Let us begin this time of worship by singing Tamil hymn. தமிழ் பாட்டு பாடி நாம் இந்த ஆராதனையின் வேலையை துவங்குவோம். நீதியின் கரத்தால்
ஜீவாதிபதி இயேசுவே.
singing Malayalam hymn. Malayala paattu nam thodarndhu paaduvom. சுபடும் சுதினம் ஆசன்னமாயிட்டம் ஆசன்னமாய் காந்தநாமி சுபடும் சுதினம் ஆசன்னமாயிட்டம் ஆசன்னமாய் என் பிரேம காந்தனே எதிரேற்குவா ஆவலோடு ஞானம் காத்திடும் நீ என் பிரேம காந்தனே எதிரேற்குவா ஆமே
Hallelujah. For the final hymn, we will sing Tamil hymn. Now then.
He's going to change us in a moment, in a wink. அவர் ஒரு கண்ணிமை பொழுதிலே ஒரு நிமிஷத்திலே நம்மை மாற்ற போகிறார். Oh, that power is the transforming power of the Holy Spirit. அந்த வல்லமையானது பரிசுத்த ஆவியின் மறுரூபமாக்குதலின் வல்லமையாய் இருக்கிறது. Oh, even now he can do the work of transformation in your life. இப்பொழுதே உங்களுடைய ஜீவியத்தில் அவர் அந்த மறுரூபத்தின் வேலையை நடப்பிக்க முடியும். He can change your character and make you like Jesus character. அவர் அவங்களுடைய சுபாவத்தை மாற்றி அதை இயேசுவின் சுபாவத்தை போல மாற்ற முடியும். Just one touch as he fills you with his power, he will change you. அவர் ஒரே ஒரு தொடுதல் உங்களை தொட்டு அவருடைய வல்லமையினால் உங்களை நிரப்பும் போது அவர் உங்களை மாற்றுவார். Believe that Christ dwells in you. கிறிஸ்து உங்களுக்குள் வாசமாய் இருப்பதை விசுவாசியுங்கள். Claim what you need of his character. உங்களுடைய அவருடைய சுபாவத்தில் உங்களுக்கு எது தேவை என்று அவரிடத்தில் சொல்லுங்கள். His power is filling you. இப்பொழுதே அவருடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது. மகிமையோடு 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 மக
என்னோட தெரிந்து கொள்ளப்பட்டதோட என் ஜனமே திரவழக்கதி திரவழக்கத்திலே சபோ திரவழக்கதி திரவழக்கதி விக்கிரமழக்கதி திரவழக்கத்திலே சபழக்கதி என்னுடைய சமூகத்தில் எந்த நிலவரத்தோடு வந்திருக்கிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீ பலவிதமான கேள்வியோடு கூட என்னுடைய சமூகத்தில் வந்திருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். நீ துக்கத்தோடும் விளைவிடத்தோடு வந்திருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். I know that you have come to my presence as a weak person with sorrow. பலவிதமான விண்ணப்பத்தோடு கண்ணியோடு வந்திருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். I know that you have come to my presence with various supplications and tears. இந்த குற்றங்களுக்கு போய் தற்கொலை பண்ணி மறிக்க வேண்டும் என்று பலவிதம் நிறுவத்தோடு வந்திருக்கிறதுல என்னுடைய மகனே நீ வரவில்லை, நானே உன்னுடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை நீ மறந்து போக வேண்டாம். My son who has come here with an intent to commit suicide after going from this meeting, you have not come here, I have brought you. உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். Your sorrow will be turned into joy. உன் பலவீனங்கள் மாற்றப்படுவேன். I will change your weakness. I have seen your supplication. I have seen your tears. I will heal you. No weapon that is formed against you shall prosper. ஜெயித்து கொடுக்க தேவனாய் மத்தியில் ஜெயக்கொடியாய் நான் கடந்து வந்திருக்கிறேன். I have come into your midst as a God who gives you the victory as your banner of victory. In this world you have tribulation, but be bold and of good courage, I have overcome the world. As one who has overcome sin, as one who has overcome devil, I am come in your midst. I have come into your midst as one who has overcome hell and death. நான் ஜெயம் எடுத்ததை போல நீங்களும் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளபடியே பெரிதான அபிஷேகத்தோடு கூட வல்லமையோடு கூட குடும்பத்தில் நான் கடந்து வந்திருக்கிறேன். I have come into your midst with a great anointing and power so that you can overcome like I did. நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். You be still and I will fight for you. யுத்தம் என்னுடையது, ஜெயமோ உங்களுக்குது என்று சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். The battle is mine and the victory belongs to you, says the Lord of hosts. Oh, rabagad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 abag
touched you. ஆம், கர்த்தர் உன்னை தொட்டிருக்கிறார். He has delivered you. அவர் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார். He has given you the victory and the deliverance. அவர் உனக்கு ஜெயத்தையும் விடுதலையும் அருள் செய்திருக்கிறார். And he has given you his joy. அவர் He has filled you with his joy. அவர் நம்முடைய சந்தோஷத்தினால் உன்னை நிரப்பி இருக்கிறார். Therefore shall we praise him. எனவே நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, we praise you. Hallelujah, hallelujah, hallelujah. We are not going to be the same anymore. நாம் இனியும் பழையவர்களாய் நாம் இருக்க போவதில்லை. The Lord Jesus who changed the water into wine at Cana. கானாவிலே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினதான இயேசு. He is changing your unstable life, your ordinary life, and he's making you fill with his joy, with his sweetness, with his love. Shall we praise God? உன்னுடைய சாதாரணமான வாழ்க்கையை, உன்னுடைய ஸ்திரமில்லாத வாழ்க்கையை மாற்றி அதை தம்முடைய சந்தோஷத்தினாலும், தம்முடைய அன்பினாலும், தம்முடைய மதுரத்தினாலும் அவர் நிரப்பி இருக்கிறார். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். Hallelujah! We praise you! We praise you! We thank you, Jesus. Praise you, praise you. Thank you. Let us pray. நாம் ஜெபிப்போம். ராவே இந்த மனமடிச்சிங்க வரக்கா சோத்திரம். மடிச்சோடு ஆராதிக்கும்படியாக பரிசுத்த ஆலங்கோத்திரம் தொடரும்படியாக எல்லாரையும் கூட சேர்த்தபடினும் ஆசோத்திரம். இந்த ஆராதனை மத்தியிலே வந்தபடினும் ஆசோத்திரம் கட்டாவே எங்களை ஆராதனை தொடக்கல முடியும் பிரசன்னம் சமூகங்களோடு கூட இருக்கிறபடினும் ஆசோத்திரம். இந்த இடையே நான் தேவ மயமினார் தேவ பிரசன்னம் நிறைத்திருக்கிறபடினும் ஆசோத்திரம் கட்டாவே பாட்டு படித்து மகிழ சந்தோஷிக்க கடிக்கு உரை உதவிச்சதுபடினும் ஆசோத்திரம் கட்டாவே கட்டாவே இந்த மாதிரி கூட்டமான ஜனங்களை இந்த இடத்துல கூட்டு சேர்க்கணுமே கட்டாயே. அன்று இந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் புதிய ஜீவன் அடைந்து புதிய சந்தோஷம் மகிழ்ச்சி அடைந்து
திரும்பி போக முடியாத கத்தாவே மகனை கொண்டு சியோன் என்று அவர்கள ஒவ்வொரு ஜனங்களுக்கு ஏற்றவாறு ஆண்டோர் பேசும்படியாது என்று அங்கே சியோன் என்று பேசி ஜனங்களை வெளிப்பெற்று புதிய சிவன் அடைந்து புதிய சிரிக்கிறவர்களாக காணப்பட கத்தர் உதவி செய்ய முடியாது என்று இன்னும் கட்டாவே உண்மையாகவே கட்டாவே இந்த மத்தியில கட்டாவே நீ வந்து இறங்கி இருக்கிறீர் கட்டான் அப்படின்னு ஆள் கட்டாவே இதை பிரசன்னத்தினால் மூடி இருக்கிறீர்கள் அப்படின்னு ஆசோத்திரம் கட்டாயே அவர்கள ஜனங்கள் கட்டாவே கேட்கிற சத்தியத்தை முடி சிவிக்கு உங்களோட மகனை அதிகமாய் கட்டாவே அபிஷேகத்தினால் வதமினால் ஆண்டோட சியோனின் மைமினால் நிறைத்து அந்த மைமையின் பிரசனத்தில் ஜனங்களை காண முடியாது உதவி செய்ய எல்லாவற்றைக்கும் மேலாக இன்னும் பிரசத்தம் வாங்கலால் இப்பொழுது நாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு முன்பாக நாம் எல்லாரும் எழுமே நின்று ஆங்கில பாடல் பாடுவோம். Glorious within, within the world.